நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி, நல்ல தகவல் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். நமக்கெல்லாம் வந்து கண் பார்வை என்பது ரொம்ப முக்கியம். கண் பார்வை மங்கும் பொழுது, பார்வை இல்லாமல் போகும்பொழுது நம்ம என்ன பாடுபடுறோம்? அதுவும் வயசாகிவிட்ட நிலையில் ரொம்ப வந்து சிலர்லாம் வந்து பார்வை இல்லாமல் ரொம்ப சிரமப்படுகிறார்கள். கண்கள் தான் இந்த உலகத்தை நமக்கு காட்டுகிறது. பார்வை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இன்றைய செய்தியும் அந்த பார்வை சார்ந்தது. பெரியவரை தினந்தோறும் பக்தர்கள் வந்து சந்திப்பதும் பிரசாதம் வாங்கி செல்வதும் வழக்கம் என்பது நமக்கு தெரியும். அந்த வகையில் வைசூரி அப்படிங்கிற ஒரு நோய் வந்து அதனால் கண் பார்வை பாதிக்கப்பட்ட ஒரு பாட்டி பெரியவாளை பார்க்க வரா. ஐயோ, எனக்கு இந்த காலத்தில் இப்படி ஒரு நோய் வந்து என் கண் பார்வை மங்கி போச்சே, நான் என்ன செய்வேன்? எனக்கு வந்து நல்ல பார்வை திரும்ப கிடைக்கணும். குறைந்தபட்சம் பார்க்கும்படியாகவாவது எனக்கு வந்து பெரியவா அனுகிரகம் பண்ணணும்னு மனசுக்குள்ள ஒரு பிரார்த்தனையோடு வரா. அப்போ பெரியவர் என்ன பண்ணுறாருனாக்கா, பாட்டிக்கிட்ட பேசாமல் பக்கத்தில் ஒருத்தரோட பேசின்னு இருக்கார். ஆனால் பக்கத்தில் ஒருவரோடு பேசுவது போல பாட்டிக்கான விஷயத்தை தான் அவர் பேசுகிறார். பாட்டி வந்து தன்னுடைய குறையை இன்னும் சொல்லலை. எனக்கு இந்த மாதிரி வைசூரி வந்து கண்ணு போயிடுத்து, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்லலை, மனசுக்குள்ளே நினச்சின்னு இருக்கா. ஆனாலும் அங்கே அந்த பாட்டி நினைப்பது பெரியவருக்கு எப்படி தெரிந்ததோ, அவளுக்கு என்ன தேவையோ அதையே இங்கே பேசி கொண்டிருக்கிறார். எப்படி பேசுகிறார் தெரியுமா? ஜாடையாக பேசுகிறார். அந்த முழு பேச்சை கேட்டால் தான் பாட்டிக்கு என்ன பதில் அவர் அந்த பேச்சில் சொல்கிறார் அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். அதாவது திருப்பாவையில் வந்து பெற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வருது. பெற்றம்மை துண்ணும் அப்படின்னு ஒரு வரி வருது. ஆண்டாள் பாடியிருக்கா, அதை சொல்கிறார். கால்நடைகள் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். பெற்றம்மை துண்ணும் குலம் என வருகிறதே அப்படின்னும் போது இன்னும் அந்த இது எங்காவது உள்ளதா அப்படின்னு கேட்குறார். சொல்லிட்டு பெற்றம்மை துண்ணும் குலம் அப்படின்னு சொல்லி அது எங்கேயாவது இருக்கா அப்படின்ற அந்த கேள்வியை கேட்டுட்டு அடுத்தது அவர் என்ன பண்ணுறாருன்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் இருக்கார் இல்லையா, அங்கே போயிட்டார். போயிட்டு அவர் என்ன சொல்கிறார், சுந்தரர் வந்து சுந்தர நாயனார் என்ன பண்ணுறார், சுந்தரமூர்த்தி நாயனார் பறவை நாச்சியாரை கல்யாணம் பண்ணிக்கிறார். கல்யாணம் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணுறார், சங்கிலி நாச்சியாரை தேடி போனார். அந்த வரலாறு தெரிந்தவர்களுக்கு இந்த விஷயம் தெரியும். அவருக்கு வந்து ரெண்டு பேர் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார். அவர் என்ன பண்ணுறார், சங்கிலி நாச்சியார் என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னாக்கா, அவர் வந்து தன்னை வந்து பிரிந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய கோவிலில் உள்ள இறைவன் பேரின் சத்தியம் செய்ய சொல்லி என்னை விட்டு பிரியக்கூடாது, சத்தியம் செய்யுங்க அப்படிங்கிறார். அந்த கோவில் ஆதிபுரீஸ்வரர் சன்னதி. அங்கே போய் சென்று சுவாமி கிட்ட வந்து அங்கே இருக்கக்கூடிய மகளை சத்தியம் பண்ணி வாங்கிக்கிறா. சுவாமி வந்து என்ன சமயம் என்ன அந்த இடத்துல என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா, சுவாமி வந்து நீ என் சன்னதியில் வந்து சத்தியம் பண்ணாத, என்னை வந்து சுந்தரன் வந்து மகிழ மரத்தடிக்கு போக சொல்லிட்டான். என்ன உங்ககிட்ட சத்தியம் பண்ணால் அந்த சத்தியத்தை மீறாமல் இருக்கணும், என்ன அவன் வந்து மீறிடுவான். ஏன்னா அவன் திருவாரூர்லேருந்து இங்கே வந்திருக்கான், அங்கே வந்து பறவை நாச்சியார் அவனுக்காக காத்துட்டுருக்கா. உன்னை போலவே அவன் அவளையும் பார்த்தாகணும், அவளோடையும் இருந்தாகணும். ஆகையினால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, அவன் என்ன மகிழ மரத்தடிக்கு வர சொல்லிட்டான், நான் அவனை வந்து ஒரு சோதனை இது, அதனால் நீ என்ன பண்ணு, நாளைக்கு சத்தியம் பண்ணுறேன்னு சொன்னது வந்து சாமி சன்னதியில் வேண்டாம், மகிழ மரத்தடியில் வந்து பண்ண சொல்லு அப்படிங்கிறார். உடனே சுவாமி வந்து யார், சங்கிலிநாச்சியார் கனவுல தோன்றி அவர் இப்படி சொல்கிறார். அதே மாதிரி இப்போ அவர் சொல்லவும் சுந்தரர் வந்து மாட்டிக்கிறார். என்னடா அது நம்மளை இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு பொய் சத்தியம் பண்ணிவிடுறார். இப்போது அவரால் அங்கே இருக்க முடியல. நான் ரொம்ப சுருக்கமாக இந்த கதையை சொல்கிறேன். இந்த கதையை பெரியவா வந்து விஸ்தாரமாக அங்கே இருக்கிற பெரியவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கார். அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய வாழ்க்கையில் கண் பார்வையை இழக்கின்ற ஒரு தருணம் இருக்கிறது. அதற்கு பிறகு அவருக்கு முதல்ல ஒரு கண் வருது, அதுக்கப்புறம் ரெண்டு கண் வருது. ஆக இந்த பாட்டிக்கும் கண் தான் பிரச்சனை. அதனால் இந்த இடத்துல இந்த சம்பவத்தை அவர் வந்து அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கிட்ட அவர் பேசின்னு இருக்கார். பேசின்னு இருக்கும்போது இதன் மூலமாக பாட்டிக்கு அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னு சொன்னால், இப்போ அவரால் சத்தியம் பண்ணி கொடுத்தும் அதை அவர் மீறிடுறார். மீறி அவருக்கு என்ன ஆறுது, சத்தியத்தை மீறினா என்ன ஆகும், பார்வை போகும். திருவற்றியூரில் தான் இதெல்லாம் நடந்தது. திருவற்றியூர் எல்லையை தாண்டின உடனே அவருக்கு பார்வை போயிடுது. உடனே அவர் என்ன பண்ணுறார், அவருக்கே தெரியுது நாம் வந்து தப்பு பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீ வந்து இதில் வந்து ஒரு வழக்கம் உண்டு, நால்வர் பெருமக்களில் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கின்ற உதவு அப்படிங்கிறது வந்து நண்பன், அதாவது ஒரு தோழமை ரெண்டு பேருக்கும். நாலு உறவுக்கும் நாலு விதமாக சொல்லுவார். அதில் சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து இறைவனோடு ஒரு தோழனை போல பழகுகிறார். அதனால் அவர் என்ன சொல்கிறார், தோழனானாலும் என் வரையில் நீ தோழனானாலும் நீயே கதி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அவர் வந்து சரணாகதி அடைந்து இந்த இடத்துல ஒரு பதிகம் பாடுறார். இதுதான் இப்போ இந்த இடத்துல நமக்கு தேவையான ஒரு விஷயம். இந்த கதையை பாட்டிக்காகவே சொன்ன
ஒரு கதை இது. அந்த பதிகம் பாடின உடனே அவருக்கு பார்வை வரும். ஆலந்தான் உகந்துண்டானே அப்படின்னு தொடங்குகிற ஒரு பதிகம் அந்த பதிகம். அதை அங்கிருக்கக்கூடிய அந்த பெரியவருக்கு சொல்லுவது போல பாட்டிக்கு சொல்கிறார். பாட்டி அப்படியே கேட்டுன்னு இருக்கா. பாட்டிக்கு இப்போ தெரிஞ்சுடுத்து. நம்மளோட குறையை தெரிந்து கொண்டு நம் குறைக்கு பதில் சொல்லுவது போல் ரெண்டு விஷயத்தை ஒரே சமயத்தில் பெரியவா சமாளிக்கிறா. ஒன்று, வந்திருக்கிற அந்த பெரியவரோட மனம் விட்டு பேசினது போலாச்சு. பல விஷயங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் அவரையும் பொருட்படுத்தி அவருக்கு இப்போ ஒரு சந்தோஷம். பெரியவா நம்மக்கிட்ட அடையங்கப்பா சுந்தரமூர்த்தி நாயனார் கதையெல்லாம் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அதே சமயம் அந்த கதையின் மூலமாக ஒரு பதிகத்தை அவர் வந்து பாட்டிக்கு எடுத்து சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் பாடின அந்த பதிகத்தின் பொருட்டு அவருக்கு ஒரு கண்ணு வந்தது. அதுக்கப்புறம் அவர் வந்து திருவாரூர் போன பிறகு அவருக்கு இன்னொரு கண்ணு வந்துடுத்து. ஆக இந்த சம்பவம், சுந்தரமூர்த்தி நாயனாரை வைத்து, பறவை நாச்சியார் சங்கிரி நாச்சியாரை வைத்து பாட்டிக்காக சொன்ன இந்த சம்பவத்துக்குள்ளே நாம் சிந்தித்து தெரிந்து கொள்வதற்கு மூன்று விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று, சத்தியம் செய்து மீறுவது. நாம் எங்கேயோ வாக்கு தவறுறோம். வாக்கு தவறும் பொழுது போக்கு தவறுகிறது, அவ்வளோதான். போக்குன்னா என்ன, போகிறதுக்கு கண் பார்வை வேணும். அப்போது நம்ம கண் பார்வை எதனால் போகிறது அப்படின் பொழுது, நாம் இப்போ இந்த ஜென்மத்திலேயே நமக்கு கண் பார்வை போயிடுது அப்படின்னு சொன்னால் நாம் ஒரு மிகப்பெரிய அளவில் வாக்கை எப்பொழுதோ தவற விட்டுருக்குறோம். வாக்கு தவறியதனுடைய விளைவை நாம் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அறியாமை தான், அறியாமை காரணமாக தான் நாம் என்ன பண்ணுறோம், வாக்கு தவறுகிறோம். அதனால் கொடுத்த வாக்கு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து பத்திரம் மாதிரி இருக்கணும். நான் ஒன்று சொல்லிட்டேன்னு சொன்னால் தப்போ சரியோ அதில் நிற்கணும். சொன்னால் சொன்னது தான், மாற்றமே கூடாது. இந்த உறுதி யாருக்கு இருக்கோ அவர்கள் மிகுந்த மன உறுதி படைத்தவர்கள். மிகுந்த மன உறுதி படைத்தவர்களுடைய பக்தியும் மிகுந்த பக்தி உடையதாக இருக்கும் அப்படிங்கிறது. ஆக முதல் விஷயம். அடுத்தது, வாக்கு தவறிட்ட ஆயிடுத்துன்னு சொன்னாலும் இறைவன் கருணை மிகுந்தவன். அவன் வந்து சோதிப்பானே தவிர, சோதித்து கடைசியில் நம்மளை வந்து நம்மளை நல்ல சாதனையாளராக ஆக்கி விடுவான். நம்ம பக்தியின் பொருட்டு மன்னித்து நமக்கு அனுகிரகம் பண்ணிவிடுவான். அதுக்கு என்ன வழி, உருக்கமாக அவனை நாம் பக்தி செய்யணும். சுந்தரமூர்த்தி நாயனார் உருக்கமாக பக்தி செய்தார். அப்போ அவர் இந்த பாட்டை பாடினார். நீங்களும், உங்களால் அந்த மாதிரி பாட முடியுமோ முடியாதோ, உங்களுக்காகவே அவர் பாடி வச்சுருக்கார். அப்போ அந்த பாட்டை நீங்களும் உருக்கமாக பாடுங்கள். அப்படி நீங்கள் பக்தி செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய கர்மாவும் அதனுடைய அளவிற்கு ஏற்ப கரைந்து உங்களுக்கு உடனே நடக்கும். நான் இப்படி இந்த நிகழ்ச்சியில் சொல்லிட்ட காரணத்தினால பல பார்வையற்றவர்கள் வந்து ஆலந்தான் உகந்தானே அமுது செய்தானே அப்படிங்கிற அந்த பதிகத்தை தேடி பிடிச்சி பண்ணிவிட்டு ஐயோ எனக்கு கண்ணு வரலையேன்னா அரசமரத்தை சுற்றிட்டு உடனே அடிவயத்தை தொட்டு பார்த்து கொண்ட கதை. இதில் இந்த செய்தியை சரியாக புரிஞ்சுக்கணும். முதல்ல பக்தி உருக்கம் இருக்கணும். அடுத்து எனக்கும் வரும், நானும் இன்று முதல் செய்கிறேன், நானும் இந்த இடத்துல இந்த நிமிஷத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாரை எனக்குள்ளே ஒப்பிக்கிறேன், அவரை போலவே நானும் பக்தி பண்ணுறேன், நான் இனிமேல் இந்த மாதிரியான தப்பெல்லாம் எந்த இதையும் பண்ண மாட்டேன், எதுவாக இருந்தாலும் அவன் என்னை மன்னிக்கட்டும், அவன் எனக்கு நல்லது நடக்கட்டும், அவனுக்கு எப்பொழுது பிரியமோ அப்பொழுது அவன் எனக்கு வந்து பார்வையை கொடுத்து எனக்கு வந்து சௌகரியங்களை அவன் செய்து தரட்டும், நான் என்னை அவனிடம் ஒப்படைத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒப்படைச்சிட்டோ சலனம் சஞ்சலம் சந்தேகம் எதுவும் இல்லாமல் பக்தி செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கும் நல்லதே நடக்கும். அதுதான் இன்றைய செய்தி. நாளை வரிசை. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.